அது வந்து என் கையில மாட்டிடுச்சு. அது வந்து சரி இது ரொம்ப சின்னதா இருக்கே, அது எப்படி இருந்ததுன்னா ஒரு பேப்பர்ல கிழிஞ்சு போய் இருந்துச்சு. சரி இது நல்லா இருக்கு, இதை வந்து கொஞ்சம் பெருசா ஃப்ரேம் போட்டு மாட்டா நல்லா இருக்கும் அப்படிங்கறதுக்காக இது வரைஞ்சது. இது வந்து ஒரு எகிப்தியன் குயின், அவங்க வந்து ஒரு சந்தோஷம். நாங்க என்ன நினைச்சிட்டோம், இது ஏதோ நடிகை போட படம் போல் இருக்கு, கேப்ரா டான்ஸ் நடிகையோட இது, ஒருவேளை முகம் சரியாமையனால அப்படியே மேக்கப் பண்ணிட்டீங்களோ என்ன. எகிப்தியன் குயின் வந்து சந்தோஷத்துல டான்ஸ் ஆடுற மாதிரி அந்த மாதிரி ஒரு பிக்சர் தான் அது. அதிகமா பண்ணிருக்கீங்களா நிறைய சின்ன சின்ன ஒர்க்லாம் நிறைய, அது ரொம்ப இம்ப்ரஸ் ஆயிடுச்சு. அது இது வந்து ஒரு இது வெறும் பிளைன் கிளாஸ் பெயிண்டிங். இது அது வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸ்லேயே வந்து ஃபேப்ரிக் பெயிண்ட்னு சொல்லிட்டு ஒன்று யூஸ் பண்ணுங்க, கிளிட்டர் பெயிண்ட்டுன்னு சொல்லுவாங்க. அது யூஸ் பண்ணிட்டு பேக்ரவுண்டில் வந்து இந்த சில்வர் ஃபாயில் ஃபுட்டுக்கெலாம் யூஸ் பண்ணுற ஷீட்டு அது வச்சு பண்ணதுனால சரி இது எப்படி இருக்குது அது எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்கிறத பண்ணது. இப்போ இவ்வளோ ஓவியங்கள் எல்லாமே வரைஞ்சிருக்கிறீங்க, இது இந்த அளவுக்கு இந்த கிளி கூட நல்லா பண்ணியிருந்தீங்க, இதில் என்ன வித்தியாசம் இருக்குது அந்த கிளி? இதில் இந்த கிளியில் நான் மற்ற கிளியில் அந்த ஃபோட்டோவில் இந்த நெட்டில் பார்த்ததெல்லாம் விட இந்த கிளி ஏதோ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. கிளியோட முகமும் அதோட வடிவம் எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. சரி அதுக்காக இந்த கிளி கொஞ்சம் வரையலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை எடுத்தேன். நான் கூட யோசித்தேன் இது இவ்வளோ பெருசு இருக்கே, இதை வரைய முடியுமா, மெயின்டைன் பண்ண முடியுமா அப்படின்னு. ஆனால் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வரைஞ்சேன். நான் ரொம்ப கஷ்டப்பட்டதுன்னா இந்த இதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டேன், அடுத்து இந்த பெயிண்டிங்க்கு ரொம்ப கஷ்டப்பட்டேன். அந்த பெயிண்டிங் பார்த்தீங்கன்னா ஃப்ரேம் பண்ணும்போது கடையில் வந்து திருப்பி வச்சு ஃப்ரேம் பண்ணிட்டாங்க. ஃப்ரேம் பண்ணி பின்னாடி ஒட்டிக்கிச்சு, அதாவது இந்த ஒயிட் கலர் ஷீட்டில் ஒட்டிக்கிச்சு. அது என்ன பண்ணுறேன்னு தெரியாமல் ஒரு ரெண்டு நாள்லாம் தலையை பிச்சுட்டு உட்காந்து அப்புறம் போய் கடையில் இந்த பைக்குக்கெலாம் ஸ்டிக்கர் ஓட்டுவாங்கல்ல அந்த கடையில் பேக்ரவுண்டில் மட்டும் ஸ்டிக்கர் ஓட்டிட்டேன். இப்போ கொஞ்சம் நல்ல ஷோவாக இருக்குது, அழகாகிடுச்சு. பொதுவாக இந்த மாதிரி ஓவியங்கள் வரைகிறதுக்கு நல்லா அழகாக ஓவியம் வரைவாங்க, ஆனால் வறுமையில் வந்து நிறைய பேர் வரைய முடியாமல் இருக்கும். ஏன்னா ஒரு ப்ரெஷ் வாங்கணும், பெயிண்ட் வாங்கணும், நிறைய மெயின்டைன் பண்ணுறது, நிறைய பொருட்கள் செலவு பண்ணணும் அப்படின்னு நிறைய பேர் அது வந்து கஷ்டமாக இருக்கும், அதனால் தொடர முடியாமல் இருக்கும். இப்போ நீங்கள் மேக்ஸிமம் உங்களுடைய ஓவியம் எல்லாமே ஃப்ரேம் பண்ணியே இருக்க, நல்லா கொஞ்சம் வருமானம் கூடுதலாக அப்படின்னு சொல்ல முடியாது. அது எப்படி பார்த்தீங்கன்னா வருமானம் இப்படி வர்றதெல்லாம் இப்படி போயிட்டே இருக்கும். ஆனால் எங்கள் வீட்டில் என்னென்னா இதுக்கெலாம் எதுக்குமே ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது, அதாவது எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் இதுக்கெல்லாம் எதுக்குமே ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது. ரொம்ப ஆர்வம் ஜாஸ்தியாக தான் சொன்னேன், வீட்டில் எல்லாருமே வந்து எல்லாருக்கும் ஒரு விஷயத்தில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, யாரும் இதுக்கு எதுவும் சொல்ல மாட்டாங்க. இப்போ எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா ஃபேமிலியில் இத்தனை பேர் இருக்காங்க, ரொம்ப பெரிய ஃபேமிலி, எங்களோட ஃபேமிலி ரொம்ப பெரிய ஃபேமிலி. அதில் வந்து யாருமே இதுக்கு தடையே சொல்லலை, எல்லாருமே வந்து எப்படின்னா நம்மளை என்கரேஜ் பண்ணுற மாதிரி தான். எப்போ எது கேட்டாலும் வந்து சரி பண்ணு நல்லா இருக்குது இது பண்ணு ஃப்ரேம். இந்த சக்ஸஸ்க்கெலாம் காரணம் வந்து ஒரு கூட்டு குடும்பத்தில் இருந்ததுனால தான் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இன்றைய நிலைமையில் கூட்டு குடும்பங்களே இல்லை, இன்றைக்கெலாம் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா அவங்கவுங்க கல்யாணம் ஆனவொன்னே தனித்தனியாக வந்துடுறாங்க. இது வரவேற்கத்தக்கதா, பிற்காலத்தில் இது வந்து விரும்பத்தக்கிற மாதிரி இருக்குமா, அது வந்து இது இதனால் எதுவும் ஆபத்து வருமா? கூட்டு குடும்பமாக இருந்தால் நல்லா இருக்கும், சில குடும்பங்களில் பிரச்சனை இருக்கும், சில குடும்பங்களில் பிரச்சனை இல்லாமலும் இருக்கும். ஆனால் இந்த எல்லா குடும்பத்துலேயும் பிரச்சனை இருக்குது, இங்கேயும் பிரச்சனை இருக்குது. ஆனால் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வரும்போது எல்லாம் ஒன்று சேர்ந்து கோஆப்ரேட் பண்ணுறது தான். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வீடு பக்கத்தில் நீங்கள் கல்யாணம் பண்ணாதனால அந்த பிரச்சனை என்னன்னு இன்னும் புரியலையோ, யோசிக்கலையோ? அது பண்ணால் தான் தெரியும், பண்ணதுக்கு அப்புறம் தான் தெரியும். இவ்வளோ ஓவியங்கள் வரைஞ்சிருக்கீங்க, ஒரு பெரிய ரெகக்னைஸ் வேணும் நமக்கு. இப்போ யாராவது ஒரு சாதாரண சின்ன குழந்தைங்களை பொறுத்த வரைக்கும் ஏதாவது ஒரு சின்ன விஷயம் செய்கிறப்ப அதை பாராட்டி வெரி குட் அப்படின்னு சொல்லி ஒரு பேனா கொடுத்தீங்கன்னு வச்சிங்கன்னா வாழ்நாள் முழுக்க அந்த பேனா மறக்காமல் வச்சுருக்கோங்க குழந்தைங்க. அந்த மாதிரி சாதாரண காகிதமாக இருந்தால் கூட அந்த காகிதம் வந்து ஒரு சான்றிதழாக கொடுக்கப்படுறப்ப போற்றி பாதுகாக்கப்படுது. இப்போ அந்த மாதிரி ஏதாவது சான்றிதழ்கள் என்னென்ன வாங்கியிருக்கீங்க? நான் என்னோடய ஸ்கூல் டேஸில் வாங்கின எல்லா சர்டிஃபிகேட்ஸுமே பத்திரமா எடுத்து வச்சுருக்கேன். இது 8th ஸ்டாண்டர்டில் ஏரா ஸ்கூல் படிக்கும் போது வாங்கினது ஃபஸ்ட் ப்ரைஸ், ஏரா மெட்ரிகுலேஷன் ஃபஸ்ட் ப்ரைஸ். இதுவும் அப்படி தான், இது வந்து சுனாமி டிராயிங் காம்படிஷன் சொல்லிட்டு ஒரு டிராயிங் காம்படிஷன் வச்சாங்க. ஏஆர் மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல் தான் சார், மெயின் ஸ்கூல் தான். அதில் எப்படின்னா 8th to 12th லெவலில் சுனாமி டிராயிங் காம்படிஷன் வச்சாங்க. 2004 சுனாமி வந்து புதுசில் அப்போ வந்து ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்கினது. அதுக்கும் என் அண்ணன் ரொம்ப கோஆப்ரேட் பண்ணப்பில. இது வந்து நான் 12th ஸ்டாண்டர்டில் படிக்கும் போது வாங்கினது, சேலஞ்ச் எக்ஸாம்ஸ்னு சொல்லிட்டு பெஸ்ட் ஸ்டூடெண்ட் ஆர்டிஸ்ட்னு சொல்லிட்டு ரெண்டு அவார்டு கொடுத்தாங்க ரெண்டுமே. இது பிளாசம்ஸ்னு சொல்லிட்டு நான் இதெல்லாம் ஏஆர்ஆரில் படிக்கும் போது, எல்லாமே ஸ்கூலில் படிக்கும் போது. இது வந்து நான் 11th வந்து டேன் அகாடமியில் படிக்கும் போது வாங்கின ப்ரைஸ். அது ஆக்சுவலாக இந்த ரெண்டு சர்டிஃபிகேட்டுக்கு தான் நான் வந்து பெஸ்ட் ஸ்டூடெண்ட் ஆர்டிஸ்ட்னு அவார்டு வாங்கினது. இது வந்து போர்ட்ரேட், அதாவது நேஷனல் லீடர்ஸ்னு சொல்லிட்டு ஒரு தடவை காம்படிஷன் வந்துச்சு, அப்போ வாங்கினது ஒன்று. அடுத்து 2005 வந்து நேச்சுரல் சீன்ஸ்னு சொல்லிட்டு ஒன்று நடந்துச்சு, அதுக்கு வாங்கினது. அப்புறம் இது வந்து இப்போ நான் காலேஜ் செகண்ட் இயர் படிக்கும் போது மிட்டாஃபெஸ்ட்னு சொல்லிட்டு MIT காலேஜ் சென்னை, நம்ம அப்துல் கலாம் படித்த காலேஜ், அங்கே தான் இப்போ அண்ணன் படித்தாங்க. அங்கே வந்து இன்டர் காலேஜியேட்டு கல்ச்சுரல்ஸ் நடந்துச்சு, அங்கே கிளாஸ் பெயிண்டிங் காம்படிஷன் நடந்துச்சு, 13 காலேஜஸ் பார்ட்டிசிபேட் பண்ணிச்சு.
அதில் ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்கினேன். அதுக்கு கொடுத்த இது ஷீல்டு. இது வரைக்கும் இத்தனை எத்தனை ஓவியம் மொத்தமாக பண்ணியிருக்கிறீங்க? மோர் தென் ஒரு பெருசுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 15-20 அந்த மாதிரி இருக்கும். சின்னதெல்லாம் கொஞ்சம் நிறைய டோட்டலாக ஒரு 30-35 பெயிண்டிங்ஸ் இருக்கும். 35 பெயிண்ட்ஸ். இது இதான் இலக்கா, இன்னும் வேறு என்ன இலக்கு உங்களுக்கு? இல்லை, என்கிட்ட வந்து இப்போ ஃபேமிலியில எல்லாம் பிரச்சனை பண்ணுறது என்னன்னா, எனக்கு ஒன்று வரைஞ்சி கொடு, எனக்கு ஒன்று வரைஞ்சி கொடுன்னு சொல்லி சொல்கிறாங்க. நான் அது இல்லாமல் கிஃப்ட்டு இல்லை பர்த்டேக்கெலாம் நான் எப்போதும் கிஃப்ட்டு செஞ்சு அனுப்பிடுறது. ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்கன்னா கொரியர் அனுப்பிடுவேன், அப்படி இல்லைனா இங்கே கொண்டே கொடுத்துருவேன். அதேமாதிரி கிஃப்டாக கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்ருக்கேன். எல்லாம்கிட்ட கேட்கும்போது நான் என்ன சொல்கிறேன், என்னோடய டார்கெட் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு இப்போ 35 வந்திருக்கேன், ஒரு 50 ஆர் மோர் தென் 50 இது வரைஞ்சிட்டு நான் உங்களுக்கு நான் வரைஞ்சி தரேன். நிச்சயமாக நீங்கள் கொடுக்குறத ஒரு சர்டிஃபிகேட்டில் எழுதி வேணால் பத்திரம் பண்ணி கொடுங்க. ஏன்னா எல்லோரும் அப்படி தான் சொல்லுவோம். பொதுவாக இந்த மாதிரி வந்து கல்லூரி படித்த காலங்கள்லாம் என்கிட்ட நண்பர்கள் கேட்குறப்பலாம், அவர் வந்து வேறொரு பையன் வேறொரு பொண்ணை லவ் பண்ணுறாரு. அந்த லவ் பண்ணுற பொண்ணுக்கு கவிதை என்கிட்ட கேட்டு எழுதுகிறப்ப நான் கற்பனை பண்ணி அவருக்கு எழுதி கொடுத்துருவேன். கொடுத்ததுக்கப்புறம் அது நல்லாயிருக்கும் அந்த கவிதை, அது அவன் கொடுத்தது சக்ஸஸ்ஃபுல்லாகிடும். ஆனால் அந்த கவிதையில் நான் என்ன பண்ணுவோம், அதில் இன்னொரு பிரதி எடுத்து வச்சுக்குவேன் எப்பொழுதும். ஏன்னா என்னுடைய சொந்த குழந்தை, அந்த குழந்தை இன்னொருத்தருக்கு தத்து கொடுக்குறதுக்கு மனசே வராது. எனக்குறைய 35 பெயிண்டிங் இப்போ ஈஸியாக கொடுத்துட்றேங்கிறீங்க. இல்லை, நான் எல்லாத்துக்குமே இப்போ இந்த பெயிண்டிங் எல்லாத்துக்குமே நான் ஒரு ட்ரேஸ் வச்சுருக்கேன். அந்த ட்ரேஸ் இப்போ எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கிளாஸில் எப்போதுமே நார்மலாக நம்ம சார்ட்டில் வரைகிற மாதிரி வந்து வெறும் பென்சிலால் வரைகிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். எப்படின்னா கை திடீர்னு மாறி போயிடும். அது அடியில் ஒரு இப்போ ட்ரேஸ் வச்சுட்டு நம்ம இப்போ வரைஞ்சோன்னா அது வந்து நல்லா கிளியராக வரும். நமக்கு வரையும் போது நல்லா பிரிண்டிங் கொஞ்சம் இதுவாக வரும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நீங்கள் ஏதாவது எங்களுக்கு ஒன்று இப்போ நேரடியாக இப்போ தற்சமயத்துக்கு வரைஞ்சி காட்டலாமா எதுவும்? ஆ, வரைஞ்சி காட்டலாம் சார், வரைஞ்சி காமிக்கிறேன். ஏதாவது ஒரு வித்தியாசமாக இப்போ நமக்கு வரைஞ்சி காட்டுங்க. பொதுவாக இந்த மாதிரி இப்போ நீங்கள் வரைஞ்சிட்டு இருக்கிறப்ப கூட இருக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்தில் இருக்கிற சின்ன சின்ன பிள்ளைங்கலாம் கூட அதே மாதிரி ஆகணும்னு ஆசைப்படுமே, அந்த மாதிரி யாரும் உண்டாங்க? இதோ என் சித்தி பசங்க இருக்காங்க, மூணு பேருமே நல்லா வரைவாங்க. சுவாதி எல்கேஜி படிக்கிறா, எல்கேஜி யூகேஜி முடிச்சு ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட். பொதுவாக எந்த ஒரு திறமையாக இருந்தாலும் அது எந்த வயசில் ஆரம்பிக்குதுன்னா, ஒரு ஏறக்குறைய ஒரு 3-4 மெல்ல நம்மளுடைய எண்ணங்கள் விரிவடையும் பொழுது சுற்றி நடப்பவைகளை நாமளே வந்து உத்தேசித்து இப்படி தான் இருக்கும் அப்படி தான் இருக்கணும் ஒரு அனுமானத்தினுக்கு இடையில் நாம் நம்மளுடைய அறிவுக்கு இடையில் நமக்கு நம்மளுடைய சிந்தனை கேட்கக்கூடிய கேள்விக்கு நம்மளுடைய சிந்தனையின் மூலம் பதிலளிக்கக்கூடிய ஒரு 3 கடக்கும் பொழுது தான் தன்னுடைய ஆர்வம் தன்னுடைய திறமைகளை வளர்த்துக்கணும் அப்படிங்கிறதுல ஒரு தன்னை அறியாமல் ஆர்வம் போகணும். அது அந்த வயசு தான். அது சுற்றி இருக்கிற நம்மளுடைய ரோல் மாடல்ஸ் பேரண்ட்ஸ், நம்ம வீட்டில் இருக்கிற அம்மாவோ அப்பாவோ அண்ணனோ தம்பியோ அக்காவோ அத்தையோ மாமாவோ சித்தப்பாவோ அவங்களெல்லாம் பார்க்குறப்ப நமக்கு அது மாதிரி ஆகணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு உந்துதல் இந்த வயசில் தான் ஏற்படும். அப்படி இந்த சரவணனை சுற்றி இருக்கிற இந்த குழந்தைகள், வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். சுவாதி. என்ன படிக்கிறீங்க? யூகேஜிலேருந்து ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் போகிறேன். அப்படியா, வெரி குட். நீங்கள் என்ன படம் வரைவீங்களா? என்ன படம் வரைஞ்சிங்க முத 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 வந்து பூ அடைவேன். பூவா? என்ன பூ? கலர்லாம் அடிப்பேன். வெரி குட். எந்த படத்தை பார்த்து வரைஞ்சிங்க அந்த பூவை?
புக்ல இருக்கும் அது. நீங்க அதை பார்த்து வரையுவோம். நீங்க என்ன படிக்கிறீங்க? தேர்ட் ஸ்டாண்டர்ட் போறீங்க இல்லையா? தேர்ட் இல்ல ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட். யூகேஜில இருந்து ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் போறீங்க. வெரி குட் வெரி குட். உங்க பேர் சொல்ல. அரேந்திராஜ். நீங்க என்ன படிக்கிறீங்க? தேர்ட் ஸ்டாண்டர்ட். ஃபோர்த் ஸ்டாண்டர்ட். ஃபோர்த் ஸ்டாண்டர்டா? ஃபோர்த் தேர்ட்ல இருந்து ஃபோர்த் போறீங்க. உங்களுக்கு சரவணன் ஆர்ட் பண்றத பாத்துட்டே இருப்பீங்களா? பாத்துட்டு நீங்க என்ன பண்ணீங்க? வாழ்நாள் ஆசை வரும். நீங்க என்ன வரீங்க? நீங்க எங்க படிக்கிறீங்க? நான் வள்ளலா ஸ்கூல். வள்ளலா ஸ்கூல்ல படிச்சிட்டீங்க. அப்பா என்ன பண்றாங்க? அப்பா இந்த ஆசாரி வேலை. சோ அதனால அந்த ஆசாரி வேலையில எதுவும் செய்வீங்களா? சரி, என்ன ஆர்ட் நீங்க எதுவும் வரைஞ்சிருக்கீங்களா? ஆர்ட் என்ன ஆர்ட் வரைஞ்சிருக்கீங்க? மயில். மயில் வரைஞ்சிருக்கீங்களா? இப்பேவா? வெரி குட், காட்டுங்க. என்ன மயில்? நீனும் உங்க அக்கா வரைஞ்சீங்களா? என்ன இதான் நீங்க வரைஞ்சதா? கையில வச்சீங்க. என்னென்ன கலர் கொடுத்தீங்க? ரோஸ், ப்ளூ, மஞ்சள், காக்கி கலர், ஆரஞ்சு, இதெல்லாம் எப்படி வரைஞ்சீங்க? ஃபர்ஸ்ட் இதெல்லாம் வரையல, அவங்களே வரைஞ்சு கொடுத்துருவாங்க. நம்ம கலர் அடிக்கணும். ஓ ஹோ ஹோ ஹோ, ரைட் 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 ரைட். இது எங்க இந்த மாதிரி ஷீட் எல்லாம் எங்க கிடைக்குது? வெறுங்காலத்துல நீங்களும் ரொம்ப சூப்பரா ஆர்ட் வரைய போறீங்க. நீங்க உங்க பேர் என்ன? நந்தி சார். நந்தி சார். என்ன படிக்கிறீங்க? எங்க படிக்கிறீங்க? வள்ளலால யூகேஜி படிக்கிறீங்களா? நீங்க என்ன ஆர்ட் வரைவீங்க? பூ. எத்தனை வரைஞ்சிருக்கீங்க? ஒன்னு. ஒன்னா? பாட்டு பாட தெரியுமா இப்ப யாருக்காவது? பாட்டு பாடுவியா இல்ல படம் வரைவியா? படம். நீனு? படம். நீனு? படம். இப்ப படம் வரையறதா? யார் படத்தை வரைய போறீங்க இப்ப? என் படத்தை. ஏன் சிரிக்கிற? நீ யாரோட படத்தை வரைய போற? வாழ்த்துக்கள். சரியா, ரைட். நல்ல திறமையான நபர்களை சுத்தி இந்த மாதிரி குழந்தைகள் இருக்கிறப்ப அந்த குழந்தைகளும் அதே மாதிரி திறமையாகணும்னு ஆசைப்படுறது உண்மை. அதனாலேயே என்னவோ நீங்களும் குழந்தைகளை வந்து எப்பொழுதுமே கூட வச்சுக்கோங்க. ஆனாலும் குழந்தைகளுக்கு எந்த இதில் ஆர்வமாக இருக்காங்களோ அதில் ஊக்கப்படுத்துங்க. வாங்க, தொடர்ந்து வரைஞ்சிட்டு இருக்கிறார் சரவணன். அந்த ஆர்ட் என்ன ஆச்சு அப்படிங்கிறதையும் பார்த்துருவோம். சொல்லுங்க, இது என்ன கலர் சரவணன்? இது வந்து கடையிலேயே கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க, கிளாஸ் கலர்னு கேட்டாலே இந்த டியூப் கொடுப்பாங்க. இதுலேயே ரெண்டு கலர் இருக்குது சார். வாட்டர் பேஸ்ட்னு ஒன்று இருக்குது, சால்வன் பேஸ்ட்னு ஒன்று இருக்குது. ஆக்சுவலாக சால்வன் பேஸ்டு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு கொஞ்சம் இன்ஃபெக்ஷன் ஆகும். இப்போ நானே இந்த சால்வன் பேஸ்ட் யூஸ் பண்ணி ஒரு 5 மந்த்ஸ் பெயிண்டிங் வரையாமல் தான் இருந்தேன். என்ன அது? இது பார்த்தீங்கன்னா நம்ம நெயில் பாலிஷ் மாதிரி ஒரு ஸ்மெல் வரும். கெமிக்கல் வந்து ரொம்ப அதிகமாக கலந்துருப்பாங்க இதில். ஆனாலும் சில கலர் வந்து வாட்டர் பேஸ்டில் கிடைக்காது உங்களுக்கு. அப்போ நீங்கள் இதுதான் செஞ்சாகணும். இந்த ஸ்மெல் உங்களுக்கு பாதிக்கும். ஸ்மெல்லு பாதிக்கும். அந்த ஸ்மெல்லு போய் உள்ளுக்குள்ளே வந்து ஒரு ஸ்டோன் மாதிரி ஃபார்ம் ஆகிடும். காஃப் வந்துகிட்டே இருக்கும், கண்டினியூஸாக இருமல் வந்துகிட்டே இருக்கும். எதுவுமே பண்ண முடியாது. நைட்டெல்லாம் தூங்க முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு. இது கிடையாது. இது உண்டு. இதில் சால்வன் பேஸ்டில் இது உண்டு. இது வந்து வாட்டர் பேஸ்டுன்னு சொல்லுவாங்க. அதில் அதிலே பார்த்துருந்திங்கன்னா தெரியும், வாட்டர் பேஸ்டில் அந்த இன்ஃபெக்ஷன்லாம் எதுவும் கிடையாது. இது வந்து இதோட எஃபெக்ட் எப்படி இருக்குன்னா, உங்களுக்கு நீங்கள் சிகரெட் ஸ்மோக்கிங் பண்ணுறீங்க, அதோட எஃபெக்ட் வந்து அதோட ஸ்டார்டிங் ஸ்டேஜில் உங்களுக்கு எப்படி இருமல் வருமோ அதே மாதிரி இருக்குமா அப்படின்னு சொல்லி டாக்டர் கேட்டப்போ சொன்னார். அதனால் மோஸ்ட்லி இது யூஸ் பண்ண வேணாம். அப்படி யூஸ் பண்ணாலும் வந்து ஃபேஸ் மாஸ்க் போட்டுட்டு யூஸ் பண்ணால் நல்லது.